வெல்கம் பேக் விஐபிஸ். இது உங்க மாறன் சியூ, நான் உங்க மாறன். இன்னைக்கு மாறன் சியூல இயக்கர் மித்ரன் ஜவஹர் இயக்கிய திருச்சிற்றம்பலம் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். திருச்சிற்றம்பலம் இந்த படத்தை இயக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மித்ரன் ஜவஹர். இந்த பேரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டட் ஒரு டைரக்டர் தான் இந்த மித்ரன் ஜவஹர். இவர் என்னென்ன படத்தில் இயக்கியிருக்காரு தெரியுமா? யாரடி நீ மோகினி, குட்டி, அப்புறமேட்டி உத்தம புத்திரன், இப்போது திருச்சிற்றம்பலம். இதுக்கு இடத்துல ரெண்டு மூணு படம் இயக்கியிருக்காரு, ஆனால் அது வந்து பெருசாக ஒன்றும் போகலை. இவர் தனுஷை வச்சு இயக்கினாலே அந்த படம் பயங்கர ஹிட் ஆயிரும்ன்றது தான் கான்செப்டுங்க. யாரடி நீ மோகினி எப்படிப்பட்ட படம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், எமோஷனலும் கலந்துருக்கும். அதே மாதிரி உத்தம புத்திரன் அப்படி தான், மொத்த ஃபேமிலியும் கூட்டி வச்சு ஒரு மினி யாரடி நீ மோகினி மாதிரி தான் அந்த படமும் இருக்கும். அதுலேயும் அந்த இடித்த பச்சரிசி பாட்டெலாம் ரொம்ப ஃபேமஸாகவே போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு படம் தாங்க திருச்சிற்றம்பலம். இதில் பெருசாக ஃபேமிலி குரூப் ஒன்றும் கிடையாது கூட, சின்ன சின்ன எமோஷன்ஸை கூட வச்சு நிறைய விளாண்டுருக்காரு நம்ம மித்ரன் ஜவஹர் தான் சொல்லணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்டின்ற ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி தான் இந்த காலத்தில் இந்த நாட்டில் சொல்கிறாங்க. அந்த பெஸ்டின்ற ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு புனிதமான உறவை கொடுத்துருக்காரு நம்ம மித்ரன் ஜவஹர். அந்த கேரக்டரில் நித்யா மேனன் ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காங்க. நித்யா மேனனுக்கும் தனுஷுக்கு இடையில இருக்கிற அந்த பெஸ்டி ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அருமையாகவே காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு ஹீரோயின்ஸ், ஒன்று வந்து நித்யா மேனன், அவங்க பெஸ்டின்னு சொல்லிட்டோம். இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ராஷ்மிகா கண்ணன், அவங்க வந்து ஏற்கனவே ரொம்ப கிளாமரஸ் சொல்லியிருப்பாங்க, அவங்களும் ஒரு லவ்வர் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர், அவங்களும் ஒரு லவ் ஸ்டோரி தான் நடிச்சிருக்காங்க. எப்படிப்பா ரெண்டு ஹீரோயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வேரியஸ் ஸ்டேஜஸில் வேரியஸ் ஏஜஸில் தனுஷ் ட்ராவல் ஆகிறாரு. அதில் பாஸ்டில் வந்து பிரியா பவானி சங்கர் வந்து அவங்களுக்கு லவ்வர் மாதிரி அந்த கேரக்டர் நடிச்சிருக்காங்க. பாஸ்டில் வந்து பிரியா பவானி சங்கர் வந்து லவ் ஸ்டோரி நடிச்சிருக்காங்க. அப்புறம் ப்ரெசண்ட்டில் வந்து ராஷ்மிகண்ணா நடிச்சிருக்காங்க. இதுக்கு இடையில எல்லா காலகட்டத்திலையும் நித்யா மேனன் அவர் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவருக்கு தாத்தா கேரக்டரில் பாரதிராஜா நடிச்சிருக்காரு. பாரதிராஜாவும் தனுஷும் சேர்ந்து நடிக்கிற காம்பினேஷன் சீன்ஸ் ஃபுல் ஃபன் மோடாக தாங்க இருக்குது. ஒரு தாத்தாக்கும் பேரனுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை தத்ரூபமாக காட்டியிருக்காங்க. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட கேரக்டர் தான் பிரகாஷ்ராஜ். பிரகாஷ்ராஜ் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதிராஜோட பையன், தனுஷோட அப்பா. இதில் திருச்சிற்றம்பலம்ன்ற பேர் பாரதிராஜாவுக்கும் அதே பேர் தான், தனுஷுக்கு அதே பேர் தான். இடையில இருக்கிற பிரகாஷ்ராஜ் தான் ரொம்ப கோவக்காரராக இருக்கிறாரு. இப்போ அம்மா சென்டிமெண்ட்லாம் எடுத்து எடுத்து ரொம்ப தேஞ்சு போனதுனால அப்பா சென்டிமெண்ட்டுக்கு எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் டான், விருமன் அந்த மாதிரி படத்தெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அந்த லிஸ்ட்டில் வந்த ஒரு படம் தான் திருச்சிற்றம்பலம். பிரகாஷ்ராஜுக்கும் தனுஷுக்கும் ஆகவே மாட்டேங்குது, பாரதிராஜாவுக்கும் பிரகாஷ்ராஜுக்கும் ஆக மாட்டேங்குது. பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு நடு மகன் இல்லை, எப்பயுமே அப்படி தான் இருக்கும். தாத்தானுக்கும் பேரனுக்கும் பிடிக்கும், ஆனால் அப்பனுக்கு பிடிக்காது. அந்த கதையை தான் இதில் சொல்லியிருக்காங்க. நிறைய எமோஷன்ஸ் ட்ராவல் ஆகிற ஒரு கதை. திருச்சிற்றம்பலம், சின்ன திருச்சிற்றம்பலம் தனுஷ் வந்து ஸ்விக்கியில் வேலை பார்க்குற ஒரு ஆளாக இருக்கார். வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க அப்பா வந்து ஒரு எஸ்ஐயாக இருக்கார். ஸோ வர்ற இஷ்யூஸை இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, கடைசியில் அப்பா அம்மா பாசத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்ற கதை தாங்க இந்த திருச்சிற்றம்பலம். இது வந்து லவ், எமோஷன்ஸ் எல்லாமே கலந்த ஒரு பேக்கேஜாக இருக்கும். அதனால் எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் மொத்தத்தில் திருச்சிற்றம்பலம் பலம். திருச்சிற்றம்பலத்துக்கு விஐபி ரேட்டிங்ஸில் நம்ம கொடுக்கறது 5க்கு 3.5.